பிரிட்ஜ் அகாடமி இந்த மாதிரி இந்த கோவிட் நேரத்தில் இத்தனை கலைஞர்கள் முக்கியமாக கலை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்திட்டு வரீங்க. அதில் என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி பிரிட்ஜ் அகாடமிக்கும். இன்றைய இந்த தலைப்பு அப்படிங்கிறது நான் தான் கொடுத்தேன். உங்களில் பல பேர் வந்து ஏன்னா அவங்க இது தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு செமினார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நான் கேட்டிருந்தேன். அப்போ ஒரு சில பேர் உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க, அது எனக்கு இவங்க வந்து எடுத்து சொன்னாங்க. அதில் அஷ்ட நாயகின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கரணங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எந்த டாபிக்ல வேணாலும் நம்ம வந்து பேசலாம். ஆனால் நாட்டியத்தை பத்தி வீண தனமால் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு வேடிக்கையாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹரிகேஷ்நல்லூர் முத்தையா பாகவதர் அவர்கிட்ட கேட்டாராம், மியூசிக் அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நிறுவிய பொழுது நீங்கள் வந்து அங்க பேசணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தனமால் அவர்கள் கேட்டாங்களாம், நீங்க அங்க சங்கீதத்தை பத்தி பேசுறீங்களாமே அப்படின்னு. சோ அதற்போல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை எவ்வளவுனாலும் பேசலாம், ஆனால் அது நேர்ந்து நம்மளுக்கு என்ன ஒரு அன்றாட நம்மளுடைய பிராக்டிஸ்ல என்ன அதனால நம்மளுக்கு உபயோகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல நேரங்களில் நான் யோசனை பண்ணேன். அவங்க என்னுடைய அறிமுகத்துல சொன்ன மாதிரி ஆராய்ச்சி, நாட்டியத்தை பத்தின ஆராய்ச்சி, நாட்டிய வரலாறு, நாட்டிய நுட்பங்கள், அதுடைய அந்த தியரி இல்ல அதுடைய ஹிஸ்டரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். இது வந்து ஒரு கட்டடத்துடைய அமைப்பு மாதிரி, இந்த கட்டட அமைப்பு வந்து இருக்கு ஆல்ரெடி. அதுல வந்து நம்ம போய் அந்த கட்டட அமைப்பை புரிஞ்சுக்கணும், நம்மளும் அதுல சில கற்கள் சேர்க்கணும், நம்மளும் சிமெண்ட் பூசணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து ஒரு ஒரு தரப்பு. ஆனால் அந்த கட்டடம் ஆல்ரெடி அமைஞ்சிருக்கு நம்ம எல்லாருக்காகவும், அதுக்குள்ள நம்ம சேஃபா நின்று எல்லாரும் அதுல நாட்டியம் ஆடலாம். எத்தனை கோடிக்கணக்கான சின்ன சின்ன பெண்களும் சின்ன குழந்தைகளும் நம்ம எல்லாரும் வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து நீங்க சேர்ந்து வந்திருக்கீங்க. இத்தனை பேரை இணையும் பொழுது எல்லாருக்கும் அந்த இடத்துல நின்று இந்த கலையின் ஒரு பயனை வந்து பெறக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் அமைந்திருக்கிறது. இது வந்து நம்ம வந்து ஆடுறதும் பாடுறதும் மூலமாக, இது வந்து நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை புத்தகத்தினால. இது வந்து ஏன்னா கலைங்கிறது பிராக்டிக்கலா உடம்புல கத்துக்கக்கூடிய ஒரு 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 விஷயமா இருக்கிறதுனால. அதனால நான் சொன்னேன், ஒரு நம்ம எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் எல்லாருக்கும் பொதுப்படையாக பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு உபயோகமா இருக்கட்டும், இது வந்து ஒரு அகாடமிக் செஷனா வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதனாலயே நான் இன்னைக்கு வந்து எளிமையான தமிழ் கொஞ்சோண்டு ஆங்கிலம் கலந்து பேசலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த செஷன்ல நான் தான் இந்த டைட்டில் கொடுத்தேன், நான் சொன்ன மாதிரி பதம் பாவ நுட்பங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் பாவ நுட்பங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பதம் அப்படின்னாலே அது வந்து பாவங்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சராசரியா உங்களுக்கும் எனக்கும் கூட இல்லை, வெளியில இருக்கக்கூடிய யாரை கேட்டாலுமே பதம்னா என்ன, பாவங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கு, அவங்க பாவனை ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப சரளமா உபயோகப்படுத்துறோம். ஆனால் ஒரு கலைஞர்களாக நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து கிரியேட் பண்றோம், கிரியேட்டர்ஸ்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த கலைஞனுக்கு வந்து அந்த பாவங்கிறத நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கும், அனுபவிக்க வேண்டிய நிலையில இருக்கிறவங்க ஆடியன்ஸ். ஆனால் உருவாக்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னு வைங்க. இப்போ இதை வந்து ரொம்ப இப்படி நம்ம பிரிச்சு ஒரு ஒரு விஷயமா நம்ம வந்து இது ஸ்தாயி பாவம், இது விபாவம், இது இதெல்லாம் வந்து தெரியணுமா அப்படின்னு என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கலைஞராக இருக்கிறதுக்கு இது தெரிய தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய குரு கிட்ட நான் போய் சேரும்பொழுது என் வயது 3, ஒரு 4-8 வயசுல எனக்கு சலங்க பூஜை நடக்கும்பொழுது 8 வயசு குழந்தைய வந்து ஒரு ஒரு முழு நேர கச்சேரி அளவுல என்னுடைய குரு ஆட வைக்கிறாங்க. அப்போ அதுல பாவங்கள் இருக்கு, நான் பதம் ஆடுறேன், வர்ணம் ஆடுறேன், ஜாவளி ஆடுறேன், உடனே 12 வயசுல அரங்கேற்றம் பண்றேன். இப்போ எனக்கு இது ஸ்தாயி பாவம், இது விபாவம், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால இந்த உடம்புல வந்து இந்த கலை நயத்தை நம்ம கொண்டு வரத்துக்கோ பாவங்களை கொண்டு வரத்துக்கோ ஒரு அடிப்படையான புரிதல் நம்மளுக்கு இருந்தா போறோம். ஏன்னா இந்த பாவங்கிறது நம்மளுடைய அடிப்படை மனித தன்மையை தான் அது வருடுது. ஆனால் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த கட்டட அமைப்பு இருக்கு தெரியுமா, அந்த அமைப்புல போய் நம்ம வந்து கலைஞரா மட்டும் இல்ல, நீங்க ஒரு குருவாக, ஏன்னா முக்கவாசி பேர் இங்க இருக்கீங்க இல்லையா, நீங்க குருவாக இருக்கும் பொழுது
நீங்க எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க சொல்லி கொடுக்கும் பொழுது எப்படி வந்து இத பிரிச்சு அவங்களுக்கு புரிய வைக்கலாம், பிரிச்சு புரிய வைக்கணும், இல்ல நீங்க எப்படி இத புரிஞ்சுக்கலாம், நம்ம எல்லாம் எப்படி வந்து ஒரு ஒரு பதங்களையும் ஏன் ஒரே பதத்துக்கு இவ்வளவு உயிரோட்டம் இருக்கு? ஒரு பதம்ங்கிறது மிஞ்சி போனா எட்டு வரிகள். இன்னைக்கு வந்து சினிமா பாடல் ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எழுதுறோம். ஒரு சினிமா பாடல் எழுதி அது பழைய காலத்து சினிமா பாடல், இன்னைக்கும் கண்ணதாசன் பாடல்கள்னா நம்ம எல்லாருக்கும் பசுமையா மனசுல இருக்கு. ஆனால் இன்னைக்கு வர சினிமா பாடல்கள் இப்படி வந்து இப்படி போகுது நம்மளுக்கு மனசுல. அந்த மாதிரி பதங்கள்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் கலெக்டிவா இன்னைக்கு பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை பதங்களை விட்டுருவோம். பொதுப்படையாக இருக்கக்கூடிய பதங்கள் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 200 வச்சுப்போமே அதிகபட்சமா. இந்த 200 உருப்படிகள்ல எப்படி இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அதை மீண்டும் மீண்டும் ஆடுறாங்க? எப்படி ஒரே கலைஞர் வந்து ஒரே பதத்தை ஒரு கிட்டத்தட்ட 10 20 30 ஆட முடியுது? அப்போ இதுக்கு வந்து இந்த எலாஸ்டிசிட்டின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா, ஒரு ரப்பர் பேண்ட் இழுத்தா எப்படி அதுக்கு அந்த எலாஸ்டிசிட்டி இருக்குமோ அதை அந்த மாதிரி இதுக்கு எப்படி அந்த கிவ் இருக்கு, எப்படி இதுக்கு உயிர் ஓட்டம் வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த உயிரோட்டம் கொடுக்கறது யாரு? இதை மீண்டும் மீண்டும் ரசிக்கிற, ஏன்னா நம்மளுக்கு யாரும் முதல் நாள் லெட்டர் எழுதி போடுறது இல்லை எந்த நாட்டிய கலைஞர்கள் நீங்க நாளைக்கு கட்டாயமா இந்த பதம் பண்ணுங்க அப்படின்னு. ஏதோ வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா யாராவது ஆசைப்பட்டவங்க இல்ல இல்ல இது நல்லா பண்ற நீ பண்ணுன்னு சொன்னா உண்டு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு பதத்துக்கு வந்து எப்படி நம்ம யார வந்து அதை உயிரோட்டம் கொடுக்கறாங்க? அந்த குருவா, அதை நாட்டியம் அமைக்கிற குருவா, இல்ல அதை ஆடக்கூடிய அந்த நாட்டிய மணியா, இல்ல சக கலைஞர்களா, அந்த மேடையில அந்த இசை ஊட்டும் சக கலைஞர்களா, அது டேப்பர் டேப்பர் காடுறா இருந்தாலும் சரி, இல்ல வந்து லைவ் மியூசிஷியன்ஸா இருந்தாலும் சரி, அல்லது ஆடியன்ஸா? இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம அடிக்கடி இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம், ஏன்னா இந்த கேள்விக்கு வந்து யாருக்கும் பதில் தெரியாது. யாருக்கும் நான் பதில் தெரியாதுன்னு சொல்றது நம்மளுக்கு மட்டும் இல்ல, பல 100,000 ஆண்டுகளாக இதுதான் கலை கலை நயம் எஸ்தெட்டிக்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த விஷயத்தோடைய ஒரு மைய கேள்வியாக இருக்கு. இந்த மைய கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 வருடங்களாக இந்தியாவுடைய கலைவியல்ல, அதே மாதிரி அழகியல்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த எஸ்தெட்டிக்ஸ் அந்த ட்ரெடிஷன்ல 2000 வருடங்களாக ஒரு தொடர்ச்சியான ஒரு கேள்வி, இது ஒரு மறு கேள்வி, இதுக்கு பதில், இதுக்கு மறுப்பு, இதுக்கு எதிர்ப்பு, இதுக்கு ஏற்பு அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா இதோடைய சென்டர் வந்து கலை. நம்ம ஆடக்கூடிய இந்த கலை தான், நம்ம ஆடக்கூடியது இல்லை பாடக்கூடியது இந்த கலை. அதுலேயும் ஒரு இன்னும் மையம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு தேங்காவை உரிக்க உரிக்க வருதோ அதுலேயும் மையம் அப்படின்னா, அது வந்து நம்ம பாவனை காட்டக்கூடிய, பாவனைகள் செய்யக்கூடிய, அந்த வார்த்தைகளுக்கு ஆடக்கூடிய அந்த பகுதிகள், அதாவது கவிதை பகுதிகள். அது பதமாக இருக்கலாம், இல்ல வர்ணத்துல வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், இல்ல ஒரு சப்தத்துல வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். எங்க வார்த்தைகள் வந்து அங்க ஒரு பாவனை காட்டக்கூடிய ஒரு நிலை அமைதோ, ஒரு நாட்டிய கச்சேரியிலையோ இல்ல ஒரு இசை கச்சேரியோ, இசை கச்சேரியில எடுத்த உடனே அவங்க வந்து வர்ணம் பாடுறாங்க. அப்ப அந்த வர்ணத்துல முதல் வார்த்தை அந்த வார்த்தை சப்தம்னு சொல்றோம், அதுக்கு நம்ம தமிழ்லயும் அத சப்தம்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்திலயும் சப்தம்னு சொல்றோம். அப்போ அந்த சப்தம் வரக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலயும் இந்த பாவனை இருக்கு. இந்த பாவனை தான் இதுக்கு மையம். இதுதான் இந்த 2000 எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. இருக்கா இல்லையா, எங்க கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா, ஆடியன்ஸ் கிட்ட இருக்கா? அப்ப எப்பேற்பட்ட ஆடியன்ஸ் வரணும்? இல்ல இல்ல, அப்ப கலைஞர்கிட்ட இருக்கா? அப்ப கலைஞர்கிட்டனா அன்னைக்கு ஆடக்கூடிய கலைஞரா, இல்ல அவங்களுடைய ட்ரைனிங்லயா, அவங்க குருவா? அப்ப குரு கிட்டயா இருக்கு? இல்ல இல்ல, குருவோட பக்கத்துல மியூசிஷியன்ஸ் கிட்டயா இருக்கு? இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க மீண்டும் மீண்டும் மீண்டும். அப்ப எத்தனை விதமான பாவங்கள் இருக்கு, யாரெல்லாம் அதுக்கு வந்து ஓனர்ஷிப் எடுக்கிறாங்க, எந்த நேரத்துல அந்த பாவங்கள் யாருக்கிட்ட போகுது? இப்படி ஒரு படைப்பாளியுடைய ஒரு தேடல் தான் இந்த பாவம்ங்கிறது. அதனாலதான் இதை பத்தி நம்ம பேசலாம்னு நான் நினைச்சேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக், இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்திலயோ 1.5 பேசக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு நீங்க எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க, எம்ஏ படிப்பீங்களா இருக்கும், பிஹெச்டி படிக்கிறீங்களா இருக்கும். நான் சொன்ன மாதிரி படிப்பு, அந்த நாட்டியத்தை பத்தின படிப்புக்கும் நாட்டியத்திற்கும் வெகுவான சம்பந்தம் இல்லை, ரெண்டும் ரெண்டு பேரலல் ட்ராக்.
This is academic, this is purely practical. They come together, ஆனால் they can also coexist. I mean, they can exist parallelly. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கலைஞராக உங்களுக்கு வந்து என்ன என்னெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதை தவிர்த்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டா பெருசா எதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு வேற ஒரு பரிமாணத்துல உங்களை பார்க்க வைக்க முடியுமா, அது நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பத்தி யோசனை பண்ண முடியுமா, ஒரு தலைப்பு இல்லையா. சோ இந்த பாவம் அப்படிங்கிறது வந்து பதத்தோட நம்ம இன்னைக்கு வந்து அந்த கான்டெக்ஸ்ட்ல எடுத்துட்டு போவோம். ஏன்னா நம்ம அதுக்குள்ள போனோம்னா நம்மளுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு எழுத, பாவம்னா உணர்ச்சி, இமோஷன். சோ இதில் ஃபேஸ், ஃபேஷியல் ரியாக்ஷன். அருண், எல்லாரும் என்ன சொல்லுவோம், பதம் வருதா வீடியோகிராஃபர் கிட்ட மூஞ்சிய ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பா அப்படின்னுவோம். ஆனால் என்னுடைய குரு சரசாமா என்ன சொல்லுவாங்க, ஏமா நீ வீட்டுல வந்து முகத்தை மட்டும் எடுத்துட்டு வருவியா, உடம்ப கட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துருவியாமா பதம் கத்துக்கும் பொழுது, உடம்பு முழுக்க ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் அந்த அந்த சம்ஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய அந்த அந்த ஸ்லோகம் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பொருட்டு கிடையாது. ஆனால் நீங்க ஒரு ஒரு டான்ஸ் ஸ்காலரா நீங்க போய் அந்த அந்த ஸ்லோகத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோம், பாவம் அப்படிங்கிறது ஆங்கிக அபிநயத்துல வரக்கூடிய ஒரு பகுதி. ஆங்கிக்கம்னா என்ன, உடம்பு. அப்ப இந்த முழு உடம்பு இது மொத்தமும் இயங்கினால் மட்டும்தான் அது பாவம். வெறும் முகம் மட்டும் இருக்கிறது வெறும் முகபாவம் தான், முகம்ங்கிறது ஒரு பகுதி தான். அப்ப இந்த அதுவே அந்த முதல் புரிதலே வந்து நம்ம அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, முக்கால்வாசி இந்த பதம் பண்ணும் பொழுது இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த கை, இந்த கால், இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு உபகரணமா யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பாவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நான் அதே சொன்ன மாதிரி இந்த 2000 வருடங்கள்ல வந்து என்னெல்லாம் இருக்கு, எப்படிங்க பாவம் கிரியேட் பண்றது. ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு ஒரு மித்த பிரேக் பண்ணலாம். சோ இப்ப நீங்க ஒரு பதம் பண்றீங்க, அந்த பதம் பண்ணும்பொழுது யார் ஒரு விஷயமே, அதாவது இது வரைக்கும் நாட்டியம் அதெல்லாம் தெரியாதவங்க வந்து பார்த்துட்டு, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு அவங்க எக்ஸ்பிரஷன், நவரசமும் அவங்க முகத்துல ததும்புது அப்படின்னுவாங்க. இது ரொம்ப சராசரியாக நம்ம மேடை ஏறி ஒரு அரங்கேற்றம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தைக்கு நம்மளே கொடுக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட், ரொம்ப அழகா நவரசம், நவரச பதம் பண்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நவரசம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம வந்து பாவம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, நவபாவம் பண்ணினான் சொல்ல, நவரசம் பண்ணினான் சொல்றோம். அப்ப ரசம்ங்கிறது நம்ம பண்ணறதா, வீட்டுல பண்ற ரசம் வேற, ஆனால் ரசம்ங்கிறது நம்ம பண்ணறதா, நம்ம அப்படி நான் சொல்றது கலைஞர்கள் பண்ணுவதா, இல்ல ரசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசனை அப்படிங்கிறது ரசிகர்கள் கிட்ட இருக்கா, இதே கேள்விதான் மறுபடியும் அங்க, இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் எங்க கிட்ட கொஞ்சம் இருக்கா. அப்ப நான் நவரசம் பண்ண யாருங்க நவபாவம் பண்றது அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் இல்லையா. நான் ரசம் பண்ணிட்டு இருக்கேன்னா யாரு பாவம் பண்றாங்க அப்போ, இப்ப பாவம் இல்லையா, அப்ப ஏன் அதை திடீர்னு பாவம்னு கூப்பிடுறீங்க. அப்ப ரசாவும் பாவாவும் ஒண்ணா, இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி கேட்காத கேள்விகள், ஆனா நிச்சயமாக யோசனை பண்ண வேண்டிய கேட்க வேண்டிய கேள்விகள். பாவா இஸ் நான் வெர்பல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லைஃப். சி இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய இந்த எல்லா எக்ஸ்பிளனேஷனும் நம்மளுடைய புரோஷர்ல நம்ம போடலாம். Okay, bhava is the reason of life, it's the expression of life, it's story, it's scenario, it's the mood. Neenga potrukra vaarthigal la na podren anal or creator ah neenga or or enga netrandi nerathile panna appadina and ponnu konnu theriyadu mulipa ayyo expression of life na enna adukku edukku enna sambandham enak enna how can I make sense of this. ஸோ நம்மளுக்கு வந்து இது இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து வெறும் வார்த்தைகள் தான். இதை எப்படி நம்ம கொண்டு வந்து நம்மக்குள்ள நம்ம கை கடக்கமா எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு படைப்பாளிக்கு எதை எப்படி இதை யூஸ் பண்றது அங்கிறது தான் நிஜமான க்ரக்ஸ். ஸோ அதனால தான் நுவான்சஸ் ஆஃப் பாவான்னு நான் சொன்னேன். இப்போ நுவான்சஸ்க்கு வருவோம், நம்ம ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் எடுத்துப்போம். ஏன்னா இதை விட மிகப்பெரிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, பட் பேசிக் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க். பாவா அப்படின்னு நம்ம வார்த்தை சொன்னா, பாவாக்கும் ரசாக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத அது தனி, அது வேற, அதை நம்ம இன்னைக்கு பேச முடியாது, அதுக்கு நேரம் இல்லை. ஆனா பாவம் அப்படிங்கறத எடுத்துக்கோ, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ரசம். ஆனால் அதையும் சேலஞ்ச் பண்ணி எனக்கு நானே ரசிக்கலன்னா நான் எப்படி வந்து பாவம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு திங்கர் கேட்டிருக்காரு. சோ நான் ரசிக்கணும் இல்லையா, எனக்கு அந்த ரசனை, எனக்கு அந்த ரசா ஊறணும் இல்லையா.
So adanal, it's not that simple an answer. I just want to tell you that. So ellathiyum see miga, I think artist abingravanga vandu very emotional nu namba solluvom. Ye emotional na black and white la ediyume eduthuk mudiyadhu. Ellame vandu transitory ah irukku, moving. Black is white, white is black. So when black and white keep moving, there's a lot of gray. Anga dhaan vandu actually kalai pirakkudhu. Andha kalaiyoda pirapidam vandu andha gray area dhaan. அதனால நீங்க வந்து ஓ ரசானா அவங்க கிட்ட இருக்கு, பாவா எங்க கிட்ட இருக்கு அப்படியெல்லாம் இல்ல. டிக்கெட் கிடையாது கீச்சு கீச்சு கொடுக்கறதுக்கு. எல்லார்கிட்டயும் எல்லாமே இருக்கு. என்னென்ன பகுதியில இருக்கு, என்ன போர்ஷன்ல இருக்குங்கிறதா க்வெஸ்சன். அதுதான் 2000 வருஷமா எல்லாரும் கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு வராங்க. ஸோ அதுலதான் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ பாவாவோட சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கலாம். பாவா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இன்கிரீடியன்ஸ் சொல்றாங்க, 4 இன்கிரீடியன்ஸுங்க. நீங்க வந்து பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வரணும்னா ஒரு படைப்பாளிக்கு 4 வேணும். என்ன வேணும்? ஸ்தாயி பாவா வேணுங்க. ஏன்னா எது வந்து உங்களுடைய ஒரு அடித்தளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிரந்தரம்ங்கிற வார்த்தை தப்பு. ஸ்தாயினா நிரந்தரம்னு சொல்றோம். நிரந்தரம் கிடையாது, தளம், அடித்தளம், ஃபவுண்டேஷனல், அதுதான் கரெக்டான வார்த்தை. நிரந்தரம் கிடையாது, ஏன்னா அது மாறலாம். அந்த அடித்தளமே மாறலாம் சில சமயம். ஆனா எதா இருந்தாலும் ஒரு எதுக்குமே ஒரு தளம் கிரியேட் பண்ணும் இல்லையா. ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு வீடு கட்டணும்னா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், திடீர்னு செகண்ட் ஃப்ளோருக்கு வேற ஃபவுண்டேஷன். ஆனா எல்லாமே ஃபவுண்டேஷன் வேணும். ஸோ ஒரு ஃப்ளோரிங், ஸோ அந்த ஃபவுண்டேஷனல் ஒரு தளமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாவம். அதுக்கு வெறும் ஃபவுண்டேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு வந்து ஒரு சுற்றுச்சூழல் இருக்கணும், சரியான அமைப்பு. அதுக்கு வேணுங்கிற என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம், அந்த வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சேர்வையா வரக்கூடிய அதுக்கு பேரு வந்து விபாவம். இது இதனாலதான் இது மாதிரி இதை இதை கட்ட முடியுங்க. இந்த கட்டடமைப்பு அமைக்கணும்னா இது இது வேணும். அதெல்லாம் இல்லாம கரெக்டான இடம், தளம் அமைக்கிற இடம் வந்து சரியா இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து அந்த ஒரு இன்கிரீடியன்ட். இப்போ மூன்றாவது வந்து வெறும் இது வந்து வெறும் செங்கல் வச்சு பூசுற மாதிரியான ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட். நீங்க சொல்ற மாதிரி நான் பாவம் கொடுக்குறேன் நீங்க ரசம் கொடுங்க, ஒன் ஸ்டெப் யூ ஒன் ஸ்டெப் அங்கிற கிடையாது. ஸோ இதுல வந்து பல விஷயங்கள் வந்து போகுது. இந்த வந்து போற விஷயங்கள் வந்து என்ன வருது என்ன போகுது அப்படிங்கிறது பல நேரங்கள்ல நம்மளுக்கு தெரிஞ்சு பண்ணுவோம், பல நேரங்கள்ல நம்மளுக்கு தெரியாம பண்ணுவோம். தெரிஞ்சும் பண்ணி தெரியாமையும் பண்றதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் தான் முதல்ல வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து வியபிச்சாரி அல்லது சஞ்சாரி, சஞ்சாரி பாவம். சோ இது இது வந்து வந்துட்டு போகும். இந்த சஞ்சாரி பாவம்ங்கிறது, சஞ்சாரிங்கிற வார்த்தை நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம டான்ஸ் ஆடும் போது உபயோகப்படுத்துவோம். இந்த மாதிரி நான் இப்ப சஞ்சாரி பண்றேன் வர்ணத்துல. சஞ்சாரம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல மேல், அதாவது மேலோட்டமாக போகுவது பேர் தான் சஞ்சாரம். சஞ்சாரம் செய்யறது அப்படின்னா மேலோட்டமாக போறது, அதுக்குள்ள ஊடுருவி. நம்ம என்ன பண்ணுவோம், சஞ்சாரி பண்றோம்னு சொல்லிட்டு முழு கதை. ஓகே, ஒரு வர்ணம் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா அதுல நம்ம போய் நடுவுல திடீர்னு 63 நாயன்மார்களுடைய கதையும் நம்ம சொல்லிட்டு தான் திரும்ப வருவோம் பல்லவிக்கு. அது சஞ்சாரி அல்ல. சஞ்சாரம் செஞ்சு இதை பாருங்க கோடி காட்டுறதுக்கு பேர் தான் சஞ்சாரி. எனவே அதுக்கப்புறம் வருவோம். ஸோ இந்த சஞ்சாரி பாவம் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வியபிச்சாரி பாவம் அப்படின்னு. ஏன் வியபிச்சாரி அப்படின்னா அது போயிட்டு வருது, போயிட்டு வருதுனால வியபிச்சாரி பாவம். அதுக்கு வந்து டிரான்சிட்டரி இமோஷன் நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஸோ போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் போயிட்டு எங்க வருது அப்படின்னா அந்த தளத்துக்கு வருது, மறுபடியும் அந்த தளம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு வருது. ஸோ இது ஒண்ணு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, கான்சிக்வென்ஷியல். அதாவது இதெல்லாம் இருக்கு, சிமெண்ட் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, ஃபவுண்டேஷன் இருக்கு, போயிட்டு வர விஷயங்கள் இருக்கு, கலர்ஸ் இருக்கு, பெயிண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து அமையும் பொழுது ஒரு சில இப்ப அந்த வியபிச்சாரி பாவத்துல ரெண்டு, அதாவது அதுக்குள்ள தெரிஞ்சு பண்றது தெரியாம பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா. தெரிஞ்சு பண்ணக்கூடியது ஒரு ஒரு வகை, தெரியாம பண்ணக்கூடியது, அதான் என்னையும் அறியாமல். அப்ப அங்கதான் நீங்க அந்த ரசான்னு சொல்றீங்க இல்ல, எனக்கும் நானும் ஒரு ஹைட்டன்ட் சென்ஸ் ஆஃப் இமோஷன்ல என்னாலையும் அந்த ரசா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப எனக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த பாவம், அந்த ரசனையின் வெளிப்பாடாக வரக்கூடிய அந்த பாவத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, சாத்விக பாவம் அப்படின்னு. ஸோ அப்ப அந்த சாத்விகம் அது என்னையும் அறியாமல் வரக்கூடிய ஒரு பாவத்தின் வெளிப்பாடு, என்னுடைய ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படின்னு. சோ தெரிஞ்சும் வரும் தெரியாமையும் வரும், இது வந்துட்டு போகும். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நம்ம கடைசியா சொல்லக்கூடியது இந்த இந்த ரியாக்ஷனரி, அதாவது அனுபவம்ங்கிறது வந்து நம்ம கான்சிக்வன்சஸ் சொல்றதை விட ரியாக்ஷன். அதாவது ஒரு விஷயம் நடக்குது,
அது நடக்கும்பொழுது நம்மளுக்கு இப்போ நம்ம எதுவுமே நம்ம செவத்துக்கிட்ட பேசுற மாதிரி இல்லை இல்லையா. எல்லா பாடல்களும் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறோம், இல்ல நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம். நம்ம இப்போ ஒரு விஷயத்த ஆர்டிகுலேட் பண்ணும்பொழுது, நான் இது நாள் வரைக்கும் பாவங்கிற விஷயங்கள்லாம் என் மனசுக்குள்ள இருந்தது, இன்னைக்கு நான் அப்படி பேசும்போது அவங்க தலையாட்டுறதுனால நான் அடுத்த சென்டென்ஸ் சொல்றேன், ஒண்ணுமே இல்லாம நான் வெறும் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணாம வெறும் செவத்துக்கிட்ட நான் அப்படி பேசுறேன்னா என்ன ரியாக்ஷனுமே இருக்காது. ஸோ அந்த ரியாக்ஷனுங்கிறது வந்து அனுபவமா இருக்கு. ஸோ இப்போ இது நாலுங்கிறது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதுக்கும் மேல பல 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 விதமான பாவங்கள் நுட்பங்கள் இருக்கு, பட் இது நாலு மட்டும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பேசிக்கா சில கேள்விகள் நம்ம வந்து இந்த பாவம் அதோடைய நுட்பங்களை பத்தி நம்ம கேட்டோம்னா, ஐ திங்க் நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம செய்துட்டு வர பதங்கள், நீங்க பாத்தீங்கன்னா பழைய பதங்கள் அதோடைய நுட்பங்கள் இதெல்லாம் வந்து எல்லாருமே ஆஹா பழைய பதமா, ஐயோ இதெல்லாம் வந்து அவ்வளோ ரேரான விஷயங்கள் அப்படியெல்லாம் எல்லாருமே நம்ம சொல்லுவோம். ஆனால் பண்ணக்கூடு அதை பண்ணணும்னு வரும்பொழுது எல்லாருமே சிம்பிளான பதங்கள் எடுத்து பண்ணிட்டு போயிடுவோம், ஏன்னா ஜனரஞ்சகமா இருக்கு, அதுதான் மக்களுக்கு புரியுது, அதுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, நம்மளுடைய கொள்கைக்கும் நம்மளுடைய நாட்டியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்மளால அதை அப்ரோச் பண்ண முடியல, அதை மக்களை ரசிக்க வைக்க முடியல, ஏன்னா நம்மளால ரசிக்க முடியல அதை முதல்ல. அப்போ நம்மளுக்கே தடையா இருக்கிறது அந்த ரசனை தான். ஸ்லோ பதம் பண்ணினா ஏன் ரசிக்க முடியல? ஜூடரே இந்த பேஸ்ல பண்ணலாம், நான் பண்ணுவேன், ஆனால் ஐயோ கொஞ்சதா ஃபாஸ்டா இருந்தா பெட்டரா இருக்குமே அப்படின்னு ஏன் ஒருத்தர் சொல்றாங்க? ஏன் அது சில சமயம் பல நேரங்களில் கலைஞர்களே சொல்றாங்க, ஏன்னா அவங்களால அதுல இருக்கக்கூடிய அந்த நுட்பங்களை வந்து உள்வாங்கிக்க முடியல. அதை வாங்கிக்கலாங்கிறதுனால தப்பு கிடையாது, ஃபாஸ்டான பதங்களோ இல்ல ஒரு ஜனரஞ்சகமான விஷயங்களோ தப்பே கிடையாது, என்ஜாய் பண்ணலாம். அது அதுக்குன்னு அதுக்குண்டான என்ன சொல்றது பியூட்டி கண்டிப்பா இருக்கு. மோடி ஜெச வேலரா ஈடுகாடா மோடி, மொத்தம் 2 நிமிஷம் தான் அந்த ஜாவலி, இப்படி அப்ள மாதிரி பொறிஞ்சு போயிடும், இப்படி பண்ணா அப்ள எப்படி படப்படான்னு கொட்டுமோ அந்த மாதிரி. சோ அதெல்லாமும் இருக்கு. இது எல்லாமே வந்து எப்படி இதை எப்படி வந்து நம்ம ஒரு கிரியேட்டரா நெகோசியேட் பண்றதுங்கிறது தான் க்வெஸ்சன். எதுவுமே நினைங்காலும் ஒரு நதிக்கரையில உன் பக்கத்துல வந்து உன்னை ஜாட காட்டி காட்டி கூப்பிட்டாலே அவ யாருப்பா? இவ்வளவுதான் கேள்வி, ரொம்ப சிம்பிளா. இதுல வந்து கான்டெக்ஸ்ட் கொடுக்கல, அந்த பதகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வேற எந்த கான்டெக்ஸ்டும் கொடுக்கல. அதாவது இவள் வந்து 16 வயசு, அவருக்கு வந்து 20 வயசு, இவ தமிழ் பொண்ணு, அவர் கன்னடிகா, இந்த மாதிரி எல்லாம் எந்த கான்டெக்ஸ்டும் கொடுக்கல, சரியா? இது வந்து இந்த கான்வர்சேஷன் இப்ப இவ கேக்குறா இல்லையா, இது வந்து நதிக்கரையில் நடக்குது, இல்ல இல்ல அவங்க வீட்டுக்குள்ள நடக்குது, இல்ல இல்ல ஹால்ல நடக்குது, இந்த கான்டெக்ஸ்டும் கொடுக்கல, சரியா? கரெக்டா நான் சொல்றது, வெறும் அந்த பாடல் வந்து நேற்றந்தி நேரத்திலே நீராடும் கரை தண்ணிலே நெருங்கி உமை ஜாடை காட்டி அழைத்த அவள் யாரோ சாமி, அவ்வளவுதான் கேட்கிறேன். இப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பதகர்த்தா என்ன சொல்றாரு, இங்கிருந்து கதை உங்களுக்கு புரிஞ்சா போதும். இது வந்து சினிமா மொழியில ஒரு இல்லைன்னா ஒரு கேமராவுடைய மொழியில சொல்றோம் அப்படின்னா மிட்வே ஓபனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிட்வே ஓபனிங், ஒரு ஒரு வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை டக்குன்னு நீங்க ஓபன் பண்ணா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த மிட்வே ஓபனிங் தான் நம்மளுக்கு அவர் கொடுக்குறாரு. அப்ப நீங்க என்ன ஒரு கிரியேட்டரா நீங்க என்ன யோசனை பண்றீங்க, சரி இந்த மிட்வே ஓபனிங்ல எங்க வந்து விபாவம் இருக்கு? ஏன்னா கான்டெக்ஸ்ட் செட் பண்ணல, விபாவம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டிமுலன்ட் ஃபேக்டர்ஸ். ஓகே, இந்த ஸ்டிமுலன்ட் ஃபேக்டர்ஸே இல்லையே, எதனால இவ கேட்கறா, அந்த கேள்விதான் நீங்க முதல்ல கேட்பீங்க இல்லையா, எதனால இவ கேட்கறா இந்த மாதிரி, ஓஹோ இவ்வளவு அவனோட லவரா இருப்பானோ, அப்படிதான் நம்ம யோசனை பண்ணோம். நாயக்கா நாயிக்கா என்னன்னு உன சாமின்னு கூப்பிடுறாளே, அப்ப கட்டாயமா சிஸ்டரா இருக்க முடியாது, அம்மாவா இருக்க முடியாது இல்லையா? அப்ப வந்து இப்போ சரி அப்பன்னா நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இது வந்து கிரியேட்டர்ஸ் யோசனை பண்றாங்க. ஓகே, அது பேர் என்ன, ஒரு நான் குடம் எடுத்துக்கிறேங்க, குடம் எடுத்துப்பேன் நான் வந்து, இது வந்து ஹுசைனி ராகத்துல அமைஞ்சிருக்கா, சோ ஹுசைனி ராகத்துல அவங்க வந்து வயலின் ஃபியூட் எல்லாம் வாசிக்க சொல்ல வந்து அந்த பொண்ணு வந்து குடம் எடுத்துட்டு போறா போறா இப்படி போறா தேடி அந்த ஹுசைனி ராகம் வாசிக்கிறாங்க பிகினிங்ல, வந்துருச்சு தேடிக்கிட்டே போகும்போது பார்த்தா தூரத்துல 2 பேர் நிக்கிறாங்க,
நீங்க ரெண்டு பேரும் நின்னா பேசுறீங்க, எஸ் 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 வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க, அத்தனை பேரும் எஸ் சொல்லியாச்சு. ஸோ இப்படிதான் நீங்க கான்டெக்ஸ்ட் செட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஓகே, வெரி குட். ஸோ நிறைய பேர் எஸ் சொல்லிட்டீங்க. இப்ப நான் உங்க எல்லாரையும் கேக்குற கேள்வி, ஒரு பதம் பதக்கர்த்தா எழுதுறாரு, அவருடைய விஷன்ல இது மிட்வே ஓபனிங், நேற்றந்தி நேரத்திலே நீராடும் கரை தனிலே நெருங்கி உமை ஜாடை காட்டி அழைத்த அவள் யாரோ சாமி அங்கிற இடத்துலதான் ஆரம்பிக்கணும் சார் என்னுடைய பாட்டு, அதுதான் பதம். இதுக்கு நீங்க முன்னாடி வந்து ஒரு மொழ நீளத்துக்கு கதை எல்லாம் காமிக்காதீங்க, புரியும் எங்க ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பதக்கர்த்தாவுடைய அந்த கற்பனைய நீங்க ஒரு கிரியேட்டரா வந்து எப்படி நீங்க அதுக்கு மேல இவ்வளவு பெரிய கதையை சொல்லலாம்? ரொம்ப நேரம் கதை காமிச்சு கிருஷ்ணானி பேகனே பாரோ வந்துரு பக்கத்துல, அவ்வளவுதான். நீ நான் போன தடவை உன கூப்பிட்டேன், நீ வரவே இல்லை, இரு உன்னை உதைக்கிறேன் பாரு, உன்னை கட்டி போட்டேன், நீ ஏன் வரல, இப்ப பேகனே பாரோ அப்படின்னு கூப்பிடுறது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டீங்க. சோ இந்த நுவான்சஸ் ஆஃப் தி பாவம்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் அந்த பதத்துக்குள்ளேயே நம்ம வந்து விபாவம் தேடணும், அந்த பதத்துக்குள்ளேயே அனுபவம் தேடணும். இருக்கு, இல்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து கிரியேட் பண்ண தேவையில்லை, இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா பாரம்பரிய கலைஞர்கள் அவங்களுடைய ஆடக்கூடிய அந்த விதத்துல மிட்வே இது என்ன எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயேதான் ஆரம்பிப்பாங்க. ராகம் வாசிப்பாங்க, மேடையில நிக்க மாட்டாங்க, இவங்க வந்து நிப்பாங்க மேடையில, நேற்றந்தி நேரத்திலே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. So அதனால the context is set there. என்ன context? நீராடும் கரை இருக்கு, நேற்று அந்தி அந்தி நேரம் இருக்கு, இதுதான் context. நம்ம போய் வேற ஒரு அந்தி நேரம் நேத்திக்கு அந்தி நேரம் மாதிரி இன்னைக்கு மார்னிங் 6 o'clock இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock கிரியேட் பண்ண தேவையில்ல, நம்பர் ஒன். ஓகே, சோ தட்ஸ் நம்பர் ஒன், ரைட்? சோ யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் ரைட் தேர், நேற்றந்தி நேரத்திலே நீராடும் கரை தனிலே நெருங்கி உம்மை ஜாடை காட்டி அழைத்த அவள் யாரோ சாமி. சோ நம்ம கேக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து யாரு கேக்குறது என்ன, சரி ஓகே, அந்தி நேரம் ஓகே, அந்த அது என்ன ரிவர் பேங்க் ஓகே, பட் யாரு கேக்குறாங்க? இல்ல ஒரு ஒரு வேற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, என்ன சார் என்ன லாங்குவேஜ் சார், என்ன நேஷனாலிட்டி, தமிழா என்ஆர்ஐயா, புரியலையே ஒன்னும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய கேள்விகள் நம்மளுக்கு வரும். அதனால நம்ம போறோம் அஷ்டநாயிக்கா தேடி, கலகாந்தரிதா, கண்டிதா, விரோகோத்கண்டிதா, என்னென்னமோ தேடுறோம் நம்ம. Which is a simple girl. இது எதுவுமே அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த பதக்கர்த்தாவும் அதெல்லாம் எங்கேயுமே எழுதலை நம்மளுக்கு. அவர் என்ன சொல்றாரு, நேற்றந்தி நேரத்திலே ஓப்பா உன் கூட ஒரு பொண்ணு இருந்தாலே யார் அவன், அதை கேட்கக்கூடிய ஒரு உரிமை உள்ள ஒரு பொண்ணு நின்னு கேக்குற, நீ யாரும் அதெல்லாம் கேட்கறதுக்கு அவர் சொன்னாதான் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவர் நின்னு ஒரு பதம் பல்லவி அனுப்பல்லவி சரணம் மூணும் பேசுற அளவுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சோ அந்த டைம் வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு உரிமை உள்ள ஒரு பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இது ஃபவுண்டேஷனல் கேரக்டர், இந்த ஸ்தாயி பாவா என்ன இங்க அப்படின்னா இது ஆடியன்ஸ்க்கு தெரியாது, ஆனா நம்ம வந்து முன்னாடியே பதம் ஃபுல்லா படிப்போம் இல்லையா, அதனால நம்மளுக்கு நம்மளால அது கண்டுபிடிக்க முடியும். மன்னவா உன் நினைவு கொண்டு அன்னம் கண்டொரு மாதம் உண்டு, வாருமையா எந்துரையே தீரும் என் மனக்கவலைன்னு சரணத்துல சொல்றாங்க. ஓஹோ, இவ கடைசியில வந்து இங்கதான் வரா, என்னென்னமோ கேக்குறா நீ அவளோட நின்னியே. ஓகே, நான் வந்து அங்க நின்னேன், நின்னா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிட்டே நின்னீங்க, அப்படியே மயக்கத்துல இருந்தீங்க அப்படியெல்லாம் சொல்றா. சரி, இவெல்லாம் சொல்றாளே வேணா நீ போ, கெட் அவுட் ஆஃப் மை லைஃப் சொல்ல போறாளான்னு பார்த்தா கடைசியில மன்னவா உன் நினைவு கொண்டு அன்னம் கண்டு ஒரு மாதம் உண்டு வாருமையான்னு கெஞ்சறான். வந்துருப்பா வேண்டாம்ப்பா இதெல்லாம், நேத்துக்கு ஈவினிங் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வந்து லெட் அஸ் டர்ன் அ நியூ லீஃப் அவுட் ஆஃப் ஜெலசி. But what is, see, again, these are all questions, right? Jealousy towards what? She's not jealous. She's upset, right? Jealousy irundha enna solirundirpa? Moomu chinna poyinade marmame mira annu solirundirpa? Illana enna solirundirpa?
இந்தெந்து வச்சித்திரா அலத நில்லு ஈவீதி காது போ போரா போடா அப்படின்னு இருப்பான். பட் அதெல்லாம் சொல்லல அவ. வாருமையான கெஞ்சிடா வாப்பா தயவு பண்ணி எந்துரையே தீரும் என் மனக்கவலை. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாருமே இந்த எல்லா விமனுமே இந்த சேம் கான்டெக்ஸ்ட் தான். ரொம்ப அழகா என் குரு சொல்லுவாங்க, இப்ப நான் என்ன கரைச்சா ஊத்த முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கரைச்சி ஊத்துற வகையே இல்லை பதம்ங்கிறது. அதனாலதான் அது கடைசியா ஒரு அளவு நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ விரஹோத் கண்டித்த நாயக்கான்னு நீங்க சொல்றீங்களா இந்த பொண்ணை நேற்றந்தி நேரத்தில்லை. பட் அவ கண்டித்தா தானே இல்லையா, அவ கேட்கறாள். விரஹோத் கண்டித்தானா வருத்தம் இல்லை பண்ணணும் இல்லையா. பட் எனிவே அவ கண்டித்தாவோ விரஹோத் கண்டித்தாவோ அவ வந்து விரஹோத் கண்டித்தானா நம்ம எப்படி இப்படி நிற்போம். போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க உங்க பதம்ல, கண்டித்தா போஸ்ட் கொடுங்க. இப்படியெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம் எல்லாருமே சின்ன வயசுல நிறைய பண்ணிருக்கோம். அஷ்ட நவரசம் பண்ணுங்க, ரௌத்ரம், ஸ்ருங்காரம், இந்த மாதிரி எல்லாம். பட் அது அந்த அது வந்து வெறும் ஒரு ஜஸ்ட் ஒரு டச் அண்ட் கோ மூமெண்ட் தான். லைக் ஒரு ரேஸ்ல வந்து ரன்னிங் ரேஸ்ல தட்ஸ் தி ஸ்டார்ட் பாயிண்ட். அந்த ட்ராக்ல தான் நம்ம ஓடுறோமே தவிர்த்து அதே இடத்துல நின்று ஸ்பாட் ஜாகிங் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து ஓடணும். இப்போ ஓடும்பொழுது இந்த விபாவம், இந்த அந்தி நேரம், மாலை பொழுது, இதெல்லாம் வருது. ஸோ இப்போ வந்து பருள் அன்ன மாட்டை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, பருள் அன்ன மாட்டில் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் ஃபஸ்ட் லைன் என்னுடைய, அதுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் இம்ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் யூ ஹவ் டு டேக் டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ என்ன பண்ணோம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் சேயிங், ஆனால் அதே பல்லவி தான் பண்ண போகிறோம். பருளன்ன மாட்டை நம்ம ஒத்து பிராண நாயக்கா, என்ன அர்த்தம் அப்படின்னா பருளன்ன மாட்டை மற்றவங்களுடைய மாட்டை பேச்ச நம்ம ஒத்து நம்பாதே பிராண நாயக்கா, என்னுடைய நாயகனே. இது ஃபர்ஸ்ட் நான் பண்றேன். பருளன்ன மாட்டை நம்ம ஒத்து பிராண நாயக்கா, அவ்வளவுதான் நான் பண்ணிருக்கேன். என்ன சொல்றேன், மத்தவங்களுடைய பேச்ச நம்பாதே பிராணநாயகா. சோ தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் சேயிங் பருள நமாட. சோ ஹியர் இஃப் யூ இஃப் சம்படி செட் ஷீ இஸ் எ விரஹோத் கண்டிதா, நவ ட்ரெடிஷனலி வி வில் சே மோமு சின்ன போயினதே மர்மமே மீரா. ஸோ என்ன முகம் ஒரு மாதிரி சின்னதா இருக்கு, என்ன ஆச்சு? ஸோ திஸ் மீன்ஸ் ஷீ இஸ் ஷீஸ் நாட் அ விரஹத் கண்டிதா, ஷீஸ் ஐடென்டிஃபைட் அஸ் அ கண்டிதா. ஓகே, ஸோ ஷீஸ் ஐடென்டிஃபைட் அஸ் அ கண்டிதா ஒரு விரஹத் கண்டிதா, லெட்ஸ் சே. ஸோ கண்டிதா அப்படின்னா கோவம் இருக்கணும், ஒரு ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் திஸ் பர்சன் ஹூ ஹேஸ் ராங்ட் ஹர். அவளை வந்து நீ எப்படி என்னை ஏமாத்தலாம், நீ என்ன மாதிரி பண்ணின, ஓகே, அதெல்லாம் வந்து இருக்கணும். ஸோ அப்போ அந்த அது நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, நீ கோவமா முதல்ல இருந்தே பருள நமாட்ட நம்ம வது பிராண நாயகா. ஸோ எடுத்த உடனே வந்து கோவம் அப்படிங்கறது நம்ம விரோத் கண்டித்தால காமிக்க முடியாது, இல்ல ஐம் சாரி கண்டித்தால காமிக்க முடியாது, இல்ல விரோத் கண்டித்தால எடுத்த உடனே சோகம் காமிக்க முடியாது. ஸோ we need stepping blocks. We need to build. These building blocks become very, very important. Right? So, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த விபாவங்களை நம்ம வந்து important aspects of that building blocks ஆ எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், பிராண நாயக்கா அப்படிங்கிற வார்த்தை. So, she is not entirely angry. She is not saying, போ போரா. இந்தெந்து வச்சித்திரா, போ போரா சொல்லலை. So, she is saying, பிராண நாயக்கா. So, there is that softening of that emotion. So, பிராண நாயக்கா. பருளன்ன மாட்ட நம்ம வந்து நம்பாதே. ஸோ நம்பாதேன்னு சொல்லும்பொழுது ஷீ ஸ்டில் ஹாஸ் ஹோப் இன் ஹிம். நீ நம்பாதே யூனோ அப்படிங்கிறதுல பிராணநாயகா அப்படிங்கிறதுல. ஸோ ஸோ ஷீஸ் பிரிங்கிங் தி ஐடியா தட் ஒரு ஸ்கோப் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் இந்த ரெக்கன்சிலியேஷனுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற அந்த ஐடியா கொண்டு வராங்கிறது அந்த வார்த்தை. இதுவும் மிட்வே, எல்லா பதமும் மிட்வே ஓப்பனிங் தான். எங்கேயுமே வந்து நீங்கள் இரண்டு ஆவர்த்தனங்களுக்கு காப்பிராகம் வாசிக்கவும் அப்படின்னு எங்கேயுமே உங்களுக்கு முன்குறிப்பு கொடுத்துருக்காது. அப்ப எங்கேயுமே நீங்க கான்டெக்ஸ்ட் வேற கான்டெக்ஸ்ட் செட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. சரி,
பருள நமாட்ட நம்மவது. சோ முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க, நம்மவது நம்பாதேப்பா. அடுத்தது நம்மவது நம்புவியா நீ, நம்புவியா நீ. சோ அப்ப நம்ம கேக்குற விதங்கள் கையாதேதான். நம்மவது பிராணனா, ஐயோ நீ இவ்வளோ இன்னசென்டா. பிராணநாயகாங்கிற வார்த்தை அதேதான், ஆனால் தலையில அடிக்கிற அவ, ஐயோ பிராணனா, அதாவது செல்லமா அவனை வந்து திருத்துறா, அவர் திருத்தணும்னு ட்ரை பண்றா. பிராணநாயகா. அப்புறம் பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த ஒரு ஒரு சங்கதிக்கு தகுந்த மாதிரி இந்த வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு உண்டான அந்த உணர்ச்சிகள் இதை வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே போறோம். அப்போ பருளன்னமாட்டு பிராணநாய க அப்படி சொல்லும் பொழுது அந்த 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 சஞ்சாரிக்காக அந்த சங்கதிக்காக நம்ம அப்படி பண்றோம்னாலும் இந்த மத்த பெண்கள்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இமோஷன் வந்து போகுது. அது வந்து இப்படி ஒரு செகண்ட்ல வந்து போகுது. கோபம் கிடையாது, அது இவன் மேல இருக்கிற கோபம் கிடையாது. இட்ஸ் நாட் டுவர்ட்ஸ் ஹிம். டிஸ்டெயின் ஃபார் அதர்ஸ், மத்த பெண்கள் மேல இருக்கக்கூடிய யாரோ இந்த மாதிரி வார்த்தை. ஏன்னா அடுத்த உடனே அனுப்பல்லவில அனுப்பல்லவியில ஃபர்ஸ்ட் சரணத்துல அவ என்ன கேட்க போறா, மந்தயானு. நல்ல காத்திரமா இருக்கக்கூடிய யாரு, மந்து பெட்டேரா, யாருப்பா உனக்கு வந்து உன் மேல அந்த ஒரு சொக்கு பொடி தூவினா அப்படின்னு அவ கேட்க போறா. அதனால அதோடைய ஒரு கோடிய வந்து நம்ம இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் விபாவா அண்ட் அனுபாவா அப்படிங்கிறது போயிட்டு போயிட்டு வரும். சஞ்சாரி பாவம் நான் சொன்ன மாதிரி, இந்த வியபிச்சாரி பாவம் சஞ்சாரி பாவம்ங்கிறது ஒரே வரியில. இன்ஃபேக்ட் ரொம்ப ரீசன்ட்லி என்னோட ஸ்டூடெண்ட் இன்னொரு பொண்ணு அஞ்சலிங்கிற வந்து ஒரு ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல எப்படின்னா நம்ம எந்த பதம் இல்லை எந்த ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வந்து ஒரு ஆடும் பொழுதோ இல்லை நம்ம எடுத்து அதில் போட்டோம்னா அந்த ஆப்ல ஒரு அந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள எத்தனை நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ செகண்ட் மில்லி செகண்ட்குள்ள நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் மாறுது அப்படிங்கிறது அது துல்லியமாக அது வந்து கணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், கிருஷ்ணானி பேகனே பாரோனா வாத்சல்ய பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வாத்சல்ய பாவத்துல கிருஷ்ணானி பேகனே பாரோ வாப்பா அப்படின்னு கேட்குறோம். அடுத்த தடவை என்ன பண்றோம், கிருஷ்ணானி கண்ணே வரமாட்டியா அப்படிங்கறச்சு ஒரு சின்ன ஒரு சிறுங்கல் கோபம் வரதா இருக்கு. சோ இது இல்லாம ஒரு ஒரு வாட்டியும் பேகனே பாரோ. சோ தேர் இஸ் நோ சோ இந்த ஸ்தாயி பாவம் அப்படிங்கறதுடைய அர்த்தம் வந்து இந்த ஃபவுண்டேஷனல்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த ஃபவுண்டேஷன் மேல பில்டிங் இருந்தாதான் அந்த ஃபவுண்டேஷனுக்கு மதிப்பு. சோ நம்ம அந்த ஃபவுண்டேஷனை மட்டுமே மறுபடியும் நம்ம reiterate பண்ணோம்னா கிருஷ்ணா நீ வேகனே பாரோ, இதே மாதிரி நம்ம 8 தடவை 10 தடவை 12 தடவை பண்ணால் கூட இந்த ரசம் வந்து அங்க வெளிப்பட போறது இல்லை. சோ இந்த வியபிச்சாரி பாவம் ஒரு சஞ்சாரி பாவம் வந்து வந்து போகக்கூடிய, ஏன்னா கோபம் அப்படின்னு நம்ம எடுத்துனா ரொம்ப சிம்பிளா கேட்பேன். நான் இந்த மாதிரி எல்லா விதமான இமோஷன்ஸும் ஒரு கோபம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு, கோபம் அப்படி கிடையாது. சோ அப்ப நம்ம கோபம்ங்கிறது எவ்வளவு ஈஸியா நம்மளால காம்பனன்ஸ் எடுக்க முடியுது. இது வந்து ஷிங்காரத்துல மட்டும் இல்ல, நம்ம வந்து எந்த பாவம் எடுத்தாலும் எந்த ரசம் எடுத்தாலும் ராமாயணம் எடுத்து வால்மீகி கம்பனுடைய ராமாயணம் படிச்சோம்னா ராவணனுடைய கேரக்டர் வந்து என்ன ஒரு பேலட் ஆஃப் கலர்ஸ், எத்தனை அவனுக்கு எத்தனை பரிமாணங்கள் அந்த அதாவது அவனுடைய கடைசி அவனுடைய கோபம் அவனுடைய அந்த அந்த ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தம் எப்ப வலிமை பெறுதுன்னா அவன் அதுக்கு முன்னாடி ராவணன் எவ்வளவு கேப்பபிள், அவனுக்கு எவ்வளவுலாம் ஒரு பேலட் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்குன்னு காமிச்சாதான் இது வந்து பிரயோஜனம். எடுத்த உடனே ஒரு கடைசி நம்ம அந்த யுத்தகாண்டம்க்கு போயிட்டோம்னா ஒண்ணுமே இல்லை, அந்த கதையில ஒண்ணுமே இல்லை. யாரோ ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை, என்ன ஒருத்தன் வின் பண்றான் ஒருத்தன் லூஸ் பண்றான், அவ்வளவுதான் அந்த கதை. ஆனால் அவன் யாருங்கிற அந்த பேலட் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படிங்கறத கம்பன் என்ன அழகா எடுத்து சொல்றாரு,
ஹனுமாருடைய பலத்தை காமிக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு அந்த லங்கைக்குள்ள அவர் போகும்பொழுது அந்த கருமையாக இருக்கக்கூடிய அந்த கார்மேகத்தை விட கருமையாக இருக்கக்கூடிய பெண்களுடைய கூந்தலை விட கருமையாக இருக்கக்கூடிய காக்கையை விட கருமையாக இருக்கக்கூடிய கண் மையை விட கருமையாக இருக்கக்கூடிய அந்த கருப்பு மனுஷனுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷமம் அதுல இருக்கக்கூடிய கருப்பு இருக்கே அதை விட கருமை நிறம் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல கம்பன் சொல்றாரு. அந்த கருப்புங்கிற அந்த ஒரு அந்த கருமை அப்படிங்கறதுடைய தன்மையை காமிக்கிறதுக்கு இவ்வளவு வார்த்தை நம்மளுக்கு வேண்டிருக்கு, இவ்வளவு ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ அப்ப ஆடும் பொழுதும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஒரு போயட்டிக்கா தான் நம்ம வந்து இந்த டிரான்சிட்டரி இமோஷன் அண்ட் நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த அனுபவம்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரியாக்ஷனரி இமோஷன். இப்ப ரெண்டு பேருக்குள்ள கோபம் வருது, இந்த கிடையாது போரா போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையும் கிடையாது, அப்பதான் போன்னு சொல்லிட்டியே. ஆனால் அங்க முடியல, அந்த முதல் போலயே போன்னு விரட்டிட்டோம்னா பதம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரே லைன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் எல்லாரும். போ போரா இங்க இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த அந்த முதல் ஆவர்த்தனம் பல்லவிக்கும் அடுத்த ஆவர்த்தனம் பல்லவிக்கும் வரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சஸ்டெயின், அதுதான் பதகர்த்த கர்த்தாக்களுடைய அந்த கிரேட்னஸ். போ போரா அங்கதான் நீங்க அடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கான யுவர் பில்டிங் தட் இமோஷன், லைக் ஆங்கர் வில் மூவ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். போ போரா இந்த என்ன பண்ண நீ இந்த அந்த லிங்க் இல்லைன்னா அந்த டிரான்சிட்டரி இமோஷன் வராது. இந்த ஓஹோ ஆல ஒரு செகண்ட் தான் அந்த அந்த ஜெலசிங்கிறது அந்த ஆலல மட்டும்தான் ஜெலசி, அலதா அது ஃபுல்லா ஒரு ஃபுல் லைன் அலதான் பண்ணோம்னா அது டிரான்சிட்டரி இமோஷன் கிடையாது, அதுவே ஸ்தாயி பாவமா மாறிடும். வந்துதான் போகணும் அலதா நில்லு, பெரிய வீடு இது சின்ன தெருப்பா வீதி காது அதெல்லாம் இங்க கிடையாது. போ 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 ஐயோ நீ உன் வேலையை பார்த்துட்டு போ போ போரா. சோ ஒரு ஒரே ஒரு வரிக்குள்ள நம்மளால எவ்வளவு டிரான்சிட்டரி இமோஷன்ஸ் கொண்டு வர முடியுதோ, அர்த்தமுள்ளதாக இருக்கணும், கொண்டு வர முடியுதோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நம்ம லேயர்டா நம்ம வந்து காம்ப்ளெக்ஸா ஹியூமன் இமோஷன்ஸ் மாதிரி நம்ம உண்மையாவே பில்ட் பண்றோமோ, இன்ஸ்டெட் ஆஃப் முதல் கை இப்படி சிக்கரம் அடுத்த கை இப்படி சிக்கரம் இது இப்படி கட்ட காமுக்கம், இது வந்து ரொம்ப பெடஸ்ட்ரியன். இதனால நம்மளுக்கு பாவம் வரப்போறது இல்ல, நம்மளுக்கு கட்டாயமாக ரசம் வரப்போறது இல்ல, கட்டாயமாக அங்க ரச அனுபவம்ங்கிற கான்செப்டே இருக்காது. ஸோ இந்த நுவான்ஸ் பாவம் ஒரு படைப்பாளிக்கு ஒரு ஒரு கிரியேட் பண்ற அதனாலதான் கத்துக்கிறவங்களுக்கும் அது நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் இதை நான் ஓரளவு தான் சொல்லி தர முடியும், அதுக்கு மேல இட் இஸ் தேர் ஜேர்னி. கடைசியில் வந்து முடிக்க போற புள்ளி, இந்த பதங்களுக்கு ஏன் இவ்வளோ லாங் லைஃப் இருக்கு, ஏன் இதை மீண்டும் மீண்டும் நம்ம பண்றோம், எப்படி கண்ணதாசன் பாடல்கள் பாடல்களை நம்ம சினிமால விரும்பி கேட்கிறோமோ அதை விட நம்ம வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம எப்படி நம்மளால இந்த நேற்றந்தி நேரத்திலேயும் இந்த வச்சு தீராவையும் இந்த பருள் என்ன மாட்டையும் எப்படி நம்மளால கேட்க முடியுது பார்க்க முடியுது, எப்படி தாத்தா பாட்டி இதையே பண்ணுமா, நீ ரொம்ப அழகா பண்ற கிருஷ்ணானி பேகனே பாரோ ஏன் நீ அதையே பண்ணுனியேன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, இது வெறும் ஒரு ஒரு என்ன சொல்றது, திஸ் ஆர்ட் ஹாஸ் ஒரு எபிலிட்டி டு நம்மளை தன்மைப்படுத்தக்கூடிய நம்மளுடைய இமோஷன்ஸ் நம்மளுக்கே ஒரு மிரர் மாதிரி ஐடென்டிஃபை பண்ண, அதுக்குன்னா அதுக்குதான் அதுக்கு அபிநய தர்ப்பணம்னு பேர் வச்சாங்க. தர்ப்பணம்ங்கிறதுனா மிரர்னு அர்த்தம், என்ன மிரர் அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு மிரர், அந்த மிரரை தினமும் பார்க்கணும், நம்ம தினமும் பார்த்து தலை சீவிரம் இல்லையா, அதனால தினமும் அதை பார்த்தாதான் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் பத்தாக்கம் திருப்பத்தாக்கம் கத்துட்டு அபிநய தர்ப்பணம் இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, தினம் இருக்கு ஆங்கிக அபிநயம் நம்ம உடம்பு முழுக்க இருக்கு. ஸோ இந்த வச்சித்திவிதான் கேட்கும் பொழுது உடம்பு முழுக்க முன்னாடி வந்து எங்க வந்தன்னு கேட்கணும், வெறும் கை சிக்கரம் அப்படின்னு நம்ம புக்ல எழுதிட்டு வெறும் சிக்கரம் பண்ணோம்னா அது வந்து அது அபிநயம் ஆகாது, அது பதம் அல்ல. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து
இந்த பாவம் விபாவம் அனுபவம் இதெல்லாமே வந்து இத்தனை பேர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் இங்க வந்திருக்கீங்க உங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது பட் இதை நான் சொன்ன மாதிரி ஒரு வேற கோணத்துல இப்படி பண்ணலாம் அப்போ வந்து முதல்ல ஒரு 10 minutes நம்ம வந்து ராகம் வாசிச்சு வயலின் வாசிச்சு அந்த கான்டெக்ஸ்ட் செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அந்த பாடல்லயே அந்த கான்டெக்ஸ்ட் தேடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பாரம்பரிய கலைஞர்கள் அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிதான் நாங்கள்லாம் பழகிட்டு வரோம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் ஆடுறாங்க அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன்